சரி, இப்ப நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கிற கேரவல் வந்து ஆக்டர் விஜய் யூஸ் பண்ணதுன்னு உங்க அக்கா சொன்னாங்க. சோ இந்த கேரவல்ல என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தோனி சாருக்கு ரெகுலராக இங்கே கேரவன் போவோம், சச்சின் சார் போயிருக்கு, விராட் கோலிக்கு போயிருக்கு, எல்லாம் எந்த கிரிக்கெட்டர்ஸ் வந்தாலும் 90% எங்களோட கேரவன் போயிடும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பணமோ ஜொல்லோ என்ன பண்ணுவாங்க, இந்த ஆர்டிஸ்ட் இப்படியே வச்சு இப்படி இறங்கி போயிடுவாங்க, ஓகே கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிடும், இல்லை உங்கள் கிளீனர் தான் எடுத்தான், இல்லை உங்கள் டிரைவர் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி சண்டைக்கு விடுவாங்க. இப்போ கூட ஒருத்தர் 45 லட்சம் ரூபா தோத்துட்டேன், ஐ மீன் இழந்துட்டேன், ஒரு நண்பனை அவன் பிஸ்னஸ்க்கு என்னோட கிரெடிட் கார்டெலாம் கொடுத்து அவர் என்னை ஏமாத்தினார். ஓகே, இந்த 45 லட்சம் தானே நம்ம இழந்துட்டோம். ஒரு சந்துக்குள்ள காரே போகாது, அங்கே கேரம் ஒன்று எடுத்துட்டுவாம்மா, என்ன எப்படிங்க போகும், அது திரும்பாதுங்க அப்படின்னா, இல்லை எனக்கு தெரியாது, ஆர்டிஸ்ட்லாம் நான் அவ்வளோ தூரம் நடக்க வைக்க முடியாது, நீ உள்ளே எடுத்துட்டு வாங்க. 7 crores ஒரு கம்பெனிக்கு வரும், அப்போ 3 கம்பெனிக்கு ஒரு 20-25 கோடி ரூபாய் டர்ன் ஓவர். சென்னையிலேருந்து பெங்களூரோ திருச்சியோ அல்லது மதுரையோ போகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த டாய்லெட்டுக்காக நடுவில் ஒரு இடம் நிப்பாட்டுறாங்கல்ல, அது மாதிரி கேவலமான இடம் உலகத்துலேயே இருக்காது. சரி, இப்ப நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கிற கேரவல் வந்து ஆக்டர் விஜய் யூஸ் பண்ணதுன்னு உங்க அக்கா சொன்னாங்க. சோ இந்த கேரவல்ல என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதில் வந்து ஆண்ட்ராய்டு டிவி இருக்குது, அண்டு ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து, இதில் வந்து ஒரு லேட்டஸ்ட்டு ரெஃப்ரிஜிரேட்டர் ஒன்று வச்சுருக்கோம். அண்டு வந்து இன்னொன்று வந்து அந்த வாஷ்ரூம் வந்து ரொம்ப பெருசு, அதில் ஷவர் வந்து ஃபோர்ஸாக வரும், அதில் வந்து எப்போவுமே வந்து வாட்டர் டெஸ்ட் பண்ணி தான் மேலே ஏற்றுவோம், அதனால் அவங்க பேத்திங்கோ அது ஈவன் குடிக்க கூட செய்யலாம், அஃப்கோர்ஸ் அவங்க குடிக்க மாட்டாங்க, நான் சொல்கிறது அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அண்டு வந்து இப்போ இப்போ இந்த இது இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கப் ஸ்டாண்ட் இருக்குல்ல, இது வந்து இன்னொரு கேரவனில் பார்த்தீங்கன்னா இப்படி புஷ் பண்ணால் மேலே வரும். ஸோ அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு வண்டிலையும் என்னென்ன சின்ன சின்ன வித்தியாசங்கள் காட்ட முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, இந்த வேனிட்டி வேனில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு தேவை பெரிய இடம், ஃபெசிலிட்டியே அவங்களுக்கு ரொம்ப வேண்டாம், ஓகே ரொம்ப சிம்பிளாக இருந்த போதும், ஆனால் நீட்டாக ஹைஜீனிக்காக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், பெருசாக இருக்கணும். ஓகே, சூரிய சார் யூஸ் பண்ண கேரவன்லையும் அதே மாதிரி ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் இருக்கா சார்? அவருக்கும் அதே தான், அவருக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன சொல்லுவாருன்னா, வாஷ்ரூமில் நம்ம ஊரில் வெயில் ஜாஸ்தி, வாஷ்ரூமில் ஒரு சின்ன ஃபேன் போடுங்க, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவார்னா, இந்த ரூமில் இருந்து எக்ஸாஸ்ட் ஃபேனை உல்டாவாக வைக்க சொல்லி எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஸோ வந்து என்ன ஆகுனா, இங்கே இருக்கிற ஏசியை செக் பண்ணி அது பாத்ரூம்குள்ளே விடும். ஓகே, அந்த மாதிரி ஒன்று அவர் கொடுத்த ஐடியா அது. ஓகே, ஸோ அது வந்து இப்போ பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம எல்லா கேரவன்லையுமே அதை கேரி அவுட் பண்ணலான் இருக்கேன். சூப்பர் சார். சரி, இப்போ வெளியே பார்க்கும்போது 3 டோர் இருக்கிற மாதிரியான ஒரு கேரவன் வந்து செட்டப் பார்த்தோம், அதில் வந்து என்னென்ன மாதிரியான ஸ்டார்ஸ் ஸ்டே பண்ணுவாங்க, அது ஏன் அந்த ஒரே கேரவனில் 3 டோர் 3 ரூம் மாதிரி இருக்கு? அது என்னன்னா, அதுக்கு 2 காரணம் இருக்கு, ஒன்று வந்து பட்ஜெட்டு, 2வது வந்து இடம். இப்போ வந்து ஒரு இப்போ திரு MS பாஸ்கர், இளவரசன், மனோபால சார் இருந்தார்ல, அவர் அந்த மாதிரி இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்ல பீக்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பா தனியா ஒரு ரூம் கொடுத்தாகணும். ஓகேவா? அப்ப அவங்களுக்கு நான் இவ்வளவு பெரிய வண்டி ஒரு ரூம் தனியா கொடுத்தனா, இப்போ இப்படி வண்டியோடைய லென்த் அதிகமாயிட்டே போச்சுன்னா ஒரு ஸ்டுடியோக்குள்ள நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்கு. அப்ப நான் ஒரு வண்டிக்குள்ளே எல்லாத்தையும் ஸ்க்வீஸ் பண்ணா, ஸோ எனக்கு வண்டி வெளியில நிப்பாட்டுறதுக்கான இடமும் கம்மியாகும், பவரும் கம்மியாகும். ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து 2 ஜென்ரேட்டர் எடுப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு ஜென்ரேட்டர், கேமராவுக்கு தனியாக ஒரு ஜென்ரேட்டர், இந்த ஜென்ரேட்டருக்குமே ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. நீங்கள் வண்டி அதிகப்படுத்திகிட்டே போனீங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்கும் ஆம்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும், அப்போ ஏசி சரியாக ஓடாது. அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நம்ம இண்டிவிஜுவலாகவும் ஒரு ரூம் வேணும், வண்டியும் ஒரே வண்டி தான் இருக்கணும் அப்படிங்கிற போது, ஒரு வண்டியே 3, அது கொஞ்சம் லென்த்தி வண்டி தான், இந்த வண்டியோட நீளம் ஜாஸ்தி அது, ஸோ அதில் 3 ரூமாக நம்ம பிரிச்சிடுறோம். அது மாதிரி டபுள் ரூம்ங்கிறது சம்டைம்ஸ் வந்து ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணுவாங்க, பெரிய ஸ்டார்ஸும் ஒரே வண்டி 2 ரூமையும் நடுவில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல் வண்டி அவங்கள யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் வண்டிங்கிறது வந்து லென்த்தியாக இருக்கிற வண்டி, அது வந்து இந்த மீடியம் லெவல் ஆர்டிஸ்ட்டுக்கு, செகண்ட் ஹீரோஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்து. ஸ்போர்ட்ஸ் மேன், பிஸ்னஸ் மேன், அவங்களுக்குலாம் இங்கே கேரவன் வச்சுருக்கீங்களா? தோனி சாருக்கு ரெகுலராக இங்கே கேரவன் போவா, அவரோட ஆட் இங்கே வருது இல்லையா, இண்டிகோ நேஷன், அவர் பிராண்ட் அம்பாசிடராக இருக்கார்ல, அந்த ஆடுகள்லாம் இங்கே வரும்போது இங்கே என்ன ஷூட்டிங் பண்ணாலும் எங்களோட கேரவன் போயிடும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எங்களை விட நல்ல வண்டி வச்சிருக்கவங்களும், என்னோட நான் சொல்லலை, அவரும் பிரமாதமான வண்டிலாம் வச்சிருக்காரு, திரு அமித் நிச்சானின்னு சொல்லிட்டு அவரும் வச்சிருக்காரு, எங்களை விட பிரமாதமான வண்டியெல்லாம் வச்சிருக்காரு, அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஆனாலும் ஒரு ரிலேஷன்ஷிப்னு ஒன்று
ஒரு நீங்கள் பில்டப் ஒரு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களை வந்து கொண்டு போய் நிப்பாட்டிடும், எங்கே உங்களுக்கு தேவையோ அங்கே கொண்டு போய் நிப்பாட்டிடும். அப்படி நிறைய ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், ஸ்டாப் மோஸ்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு பூரா நாங்கள் ரெகுலர் சப்ளையராக இருக்கோம். ஸோ அதனால் அவங்க மூலமாக இந்த ஆட் ஏஜென்சிஸ் வந்து கான்டாக்ட் பண்ணி அப்படி வந்துடுவாங்க. அவங்க தோனி சாருக்கு போயிருக்கு, சச்சின் சாருக்கு போயிருக்கு, விராட் கோலிக்கு போயிருக்கு, எல்லாம் எந்த கிரிக்கெட்டர்ஸ் வந்தாலும் 90% எங்களோட வண்டி வந்து அவங்களோட ஆடுக்கு ஆடுக்கு தான் வருவாங்க. மற்றபடி ஈவெண்ட்ஸ்க்குலாம் வந்தால் கூட 2 hours 3 hours இருப்பாங்க, போயிடுவாங்க, அதனால கேரவன் எடுக்க மாட்டாங்க. பட் ஆடுக்கு வரும்போது எங்கள் வண்டி போயிடும். அது மாதிரி அது தவிர ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி தவிர பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேன் பார்த்தீங்கன்னா ஈவன் அந்த இந்திரா நூயி இருக்காங்கல்ல, பெப்சியோட அவங்க சிஇஓ, அவங்க வந்துருந்தப்போ அவங்க ஃபேக்டரி விசிட்டுக்கு எங்கள் கேரவன் போயிருந்தது. ஆமாம். ஸோ அது அது மாதிரி பிஸ்னஸ் பீப்புள் வரும்போதும் அந்த ஹூண்டாய் ஃபேக்டரிக்கு வரப்போ, ஹூண்டாய் ஃபேக்டரியோட எம்டி கொரியாலேருந்து வரும்போது அவங்களுக்கு முன்னாடியே அங்கே கொண்டு போய் நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே அங்கே நிப்பாட்டிடுவோம். ஸோ அவங்க அங்கே யூஸ் பண்ணிக்குவாங்க, எல்லாம் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி அதான் சொல்கிறேன்னா, பீப்புள் ஃப்ரம் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப். சார், ஜேர்னலிஸ்டாக இருந்ததால் உங்களுக்கு சினிமா பிரபலங்களுக்கு வந்து பழக்கங்கள் அதிகமாக இருந்திருக்கும். அவங்கள நம்பி தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிற நிலையில் அவங்ககிட்டருந்து அதிகமாக பிஸ்னஸ் ஆர்டர் வந்துச்சா சார்? அப்போ கேரவனை பற்றி பெரிய நாலேஜ் யாரும் கிடையாது. இன்னொன்று, கேரவன்னா பெரிய காஸ்ட்டு, அதெல்லாம் வேண்டாம்ப்பா நமக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்ததுனால என்னால் சினிமாவுக்குள்ளே பெருசாக பெனட்ரேட் பண்ண முடியல. பட் மறைந்த நடிகர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு காமெடி நடிகர் இருந்தார், வடிவேல் கூட அட்ரஸ் கேட்பார் தெரியுமா, ஒசாமா பில் நடனோட அட்ரஸ் கேட்பார், ஏதோ ஒன்று பண்ணுவார், சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு பைத்தியமாக இருப்பார்ல கிருஷ்ணமூர்த்தி, நிறைய படங்கள் நான் கிட உள்ள கூட. ஸோ அவர் என்னோட நெருங்கிய நண்பர். அவர் அப்போ வந்து பெரிய ஆக்ட் ஃபிலிம் மேனேஜர். அவர் நடிகருங்கிறது நமக்கு தெரிஞ்ச முகம், தெரியாத முகம் பார்த்தீங்கன்னா விளம்பர படங்களுடைய பெரிய நம்பர் ஒன் மேனேஜர் அவர். அவர் அவரோட ஸ்டார்டிங் பீரியடில் ஒன்லி ஆர்ட் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் பண்ணுவார். ஸோ அப்போ வந்து அவர் சொன்னார், நான் சொல்கிறேன் நீ இந்த கேரவான், நீ வந்து நான் சொல்கிறேன் நீ ஒரு கேரவான் போடு, அது சரியாக வரும் அருணாச்சலம் அப்படின்னு சொல்லி முதல்ல தைரியம் கொடுத்து என்னுடைய முதல் ஆர்டர் அவர் கொடுத்தது தான். அவருடைய அந்த ராசியான கரங்கள்னால தான் இந்த நிறுவனம் வளர்ந்தது. இல்லை, இது இப்படி பார்த்தா நான் நிறைய பேரை சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படி என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய நலம்பெருமிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்து என்னை தூக்கி உட்கார வச்சுருக்காங்க. ஸோ என்னோடய முயற்சிங்கிறது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15% தான். ஆமாம். பட் அவங்க இவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் அதான் நான் சொன்ன மாதிரி, நான் ஐ எம் அ ஃபார்ச்சுனேட் சைல்டு. ஸோ எல்லாருடைய அது அப்போ என்னென்னா, நான் வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாரோடையும் மிங்கிள் ஆகிடுவேன், ரொம்ப ஈஸியாக எல்லாரோடையும் மனம் ரொம்ப ஈஸியாக நம்பிடுவேன், ரொம்ப ஈஸியாக ஏமாந்துடுவேன். ரொம்ப ஈஸியாக நம்பினா நம்ம ஈஸியாக ஏமாந்தானே ஆகணும். இப்போ கூட ஒருத்தன் 45 லட்ச ரூபா தோத்துட்டேன், ஐ மீன் இழந்துட்டேன், ஒரு நண்பனை அவன் பிஸ்னஸ்க்கு என்னோடய கிரெடிட் கார்டெலாம் கொடுத்து அவர் என்னை ஏமாத்தினார். ஓகே, இந்த 45 லட்சம் தானே நம்ம இழந்துட்டோம், ஏற்கனவே 13-லே 45 லட்சம் இழந்தோம்ல. ஸோ இப்போ 2023-ல 45 லட்சங்கிறது கம்மி தானே, அதை கம்பேர் பண்ணுறப்ப அது என் ஒய்ஃப்ட்ட சொன்னால் கோவப்படுவாங்க. ஸோ அதனால அப்போவே 45 லட்சம் நம்ம சரி பண்ணோம், இப்போ பண்ண முடியாதா? கிருஷ்ணமூர்த்தி வந்து இதை எனக்கு சொன்னார், அவர் தான் ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மெதுவாக போக ஆரம்பிச்சுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலம் ஆக ஆக ஆர்டிஸ்ட் அது முக்கியத்துவத்தை உணர்ந்து எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வண்டிகளோட எண்ணிக்கை அதிகமாச்சு. ஸோ ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். சூப்பர் சார். ஸோ ஒரு கேரவன் வந்து எப்படி தயாராகுது சார், அதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும்? இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான கேள்விங்க. என்ன ரீசன்னா, எங்களால் நான் இத்தனை வருஷம் ஆச்சு இந்த ஃபீல்டுக்கு வந்து, இப்போ கூட என்னால் ஒரு வண்டி 6 மாதத்தில் முடிக்க முடியலைங்க. அது பாட்டுக்கு இழுத்துக்கிட்டே போகும். நாங்கள் ஏற்றுமதி பண்ணுறோம் வெளிநாட்டுக்கு, காம்பியா, த பிரசிடென்ட் ஆஃப் காம்பியாவுக்கு அனுப்புகிறோம். காம்பியாங்கிறது செனகல் பக்கத்தில் இருக்கிற ஒரு கண்ட்ரி, வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில். அவங்களுக்கு நாங்கள் இது வரைக்கும் 2-3 வண்டி பண்ணி அனுப்பிச்சிட்டோம். சி என்னன்னா, இது அவங்களுக்கெல்லாம் பண்ணும்போது நாங்கள் வேகமாக பண்ணிவிடுவோம், 2 மாதத்தில் பண்ணி முடிச்சிடுவோம் ஒரு கேரவனை. ஆனால் இப்போ இந்த நான் இப்போ இந்த உட்காந்துருக்கேன் கேரவன் இருக்குல்ல, இந்த கேரவனை பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட 9 மாதம் ஆச்சு. என்னன்னா, அப்படி பண்ணிகிட்டே இருப்போம், இன்னைக்கு வந்தோடனே வேற ஒரு ஐடியா தோணும், டீச்சர் இந்த இடம் நல்லா இல்லை, அதை பிரிச்சுட்டு மாற்றிடுவோம்டா அப்படின்னு. அழிச்சிட்டு திரும்பி முதல் பரோட்டாலேருந்து ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி. அது வந்து என்னன்னா, அது ஒரு எண்ட்லெஸ் ப்ராசஸ். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வண்டியில் ஒரு விஷயத்த பார்த்துருப்போம், ஐயோ அந்த அதை எப்படியாவது இந்த வண்டிகளை கொண்டு வரோம்னா, அதுக்குள்ள கிட்டத்தட்ட அந்த ஏரியாலாம் முடிச்சிருப்பான். பரவாயில்ல பிரீடா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை மாற்றுவோம் அப்படின்னு. இது ஒரு பக்கம், இது என்னுடைய இந்த டேஸ்ட் மாறுறதுனால வர்ற ஒரு லேட்டு. இது ஒரு 30% லேபர். ஐயோ, லேபர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய காரியம், அதை ஸ்கில்டு லேபர் ரொம்ப கஷ்டம். நீங்கள் இன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரை சாதாரணமாக நீங்கள் பிடிச்சிடலாம், ஒரு கார்பெண்டர் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் அதை அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், இட் இஸ் நாட் ஓன்லி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் த காட், பட் டு ஃபைண்ட் ஏ பிளம்பர் ஆன் ஏ சண்டே அப்படின்னு.
கடவுளை காண்பது மட்டும் அரிதல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிளம்பரை காண்பது அதை விட அரிது. ஸோ அதனால நம்ம வந்து நம்ம அது லேபர்னால வர்ற டிலே. அடுத்தது வந்து நம்ம ஒரு சில பர்டிகுலர் மெட்டீரியல் மட்டும்தான் இந்த இடத்துல போடணும்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம், கரெக்டாக அந்த மெட்டீரியல் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகும், அது வந்து அது ஒரு டைம் டிலே எடுக்கும். அதுக்குள்ளே என்ன பண்ணுவான், இந்த லேபர் வேற கம்பெனிக்கு போயிடுவான், கான்ட்ராக்ட் லேபர் தானே, பர்மனெண்ட்டாக நம்ம வச்சுக்க முடியாது, அவன் வேற கம்பெனிக்கு போயிடுவான். இப்போ என்னன்னா அந்த பொருளை வச்சு பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அவனுக்கு மட்டும்தான் தெரியும், இப்போ அவன் வர்ற வரைக்கும் திருப்பி வெயிட் பண்ணணும். இது இது ஒரு விதமான டிலே. இதுக்கு நடுவில் ஃபினான்ஷியல் கிரன்ச் வரும் நமக்கு, திடீர்னு எங்கெங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், அந்த எல்லாருக்கும் வர்றது தான், ஒரு ஃபினான்ஷியல் கிரன்ச் வரும், அதனால் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ இப்படி பல விஷயங்கள்னால ஒரு வண்டி எங்களுக்கு பண்ணுறது பார்த்திங்கன்னா 8 மாதம் 9 மாதம் கூட ஆகிடும் சமயத்தில். ஆனால் நான் மற்றவங்களுக்கு பண்ணோம்னா முதல்ல ஃபண்டுக்கு எனக்கு ப்ராப்ளம் இருக்காது, அவங்க கொடுத்துருவாங்க. அடுத்தது ஒரே ஒரு முழு மூச்சை செய்கிறதுனால லேபர் அங்கேயே பிடிச்சி உட்கார வச்சுருவாங்க, நான் முடிச்சுட்டு நம்ம அனுப்பிச்சு அங்கே போய் நம்ம அந்த மாத்திரை பிஸ்னஸ்லாம் கிடையாது, அவங்க முன்னாடி அப்ரூவல் வாங்கிட்டு வரணும் கஸ்டமர்கிட்ட வந்து இது இப்படி தான் வரும், எல்லா டயக்ராம்லாம் காமிச்சு முதல்ல லைன் டயக்ராம் காமிப்போம், அப்புறம் வந்து கேட்ல காமிப்போம், அதுக்கப்புறம் வந்து 3D இது அனிமேஷனில் காமிச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம மாற்ற முடியாது, அவங்க அப்ரூவல் கொடுத்து சைன் பண்ணிவிடுவாங்க அந்த ஃபைனல் இதில், 3D 2D டைம் இதில் வந்து ஃபோட்டோஸில் வந்து சைன் பண்ணிவிடுவாங்க, அந்த 3D வாக்த்ரூ அனிமேஷனும் அவங்களுக்கு கொடுத்துருவோம். கொடுத்துட்டதுனால அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்குலாம் நம்ம அப்போ கூட அப்படியே கையெல்லாம் உறுத்தோம், ஐயோ இந்த இடத்துல இதை மாற்றலாமே அப்படின்னு நம்ம புத்தியை நம்ம வண்டிக்கு பண்ணுறது தானே அடுத்த வண்டிக்கும் நம்மளுக்கு தோணும், ஐயோ இதை மாற்றலாமே இது நம்ம பெட்டராக வருமேன்னு. ஆனால் என் ஒய்ஃப் எல்லாம் கையை வந்து இறுக்கி பிடிச்சிடுவாங்க, மரியாதையாக அந்த வண்டியை பிடிச்சிட்டு வந்துருங்க, ஏன்னா அது வந்து செலவும் இழுத்துக்கிட்டு போகும், டைம் இழுத்துட்டு போகும், அப்புறம் அவனுக்கும் பதில் சொல்ல முடியாது கஸ்டமருக்கு, ரெண்டாவது அப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸோ ஓகே அப்படின்னு சொல்லலாம், அதனால அதை வந்து 2-3 மாதத்தில் முடிச்சிருவோம். சூப்பர் சார். சார் இப்போ புது வண்டி பழைய வண்டி அப்படிங்கிறத வாங்கி தான் நீங்கள் வந்து கேரவானை ரெடி பண்ணுறீங்களா சார்? புது வண்டியில் தான் இப்போ இனிமேல் நீங்கள் பழைய வண்டியில் பண்ண முடியாது, ஏன்னா இப்போ இப்போ இந்த ஏஆர்ஏ சர்டிஃபிகேஷன் ஒன்று வந்துருச்சு, ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இல்லைன்னா சிஏஆர்டி சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் அவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு கேரவன்னா அதுக்கு இப்படி இருக்கணும், அதுக்கு இந்த ஸ்ட்ரென்த்தில் இருக்கணும், அதுக்கு இந்த ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணணுங்கிற லெவலில் அவங்க வந்து ஒரு கோட் ஆஃப் இது மெட்டீரியல் கண்டக்ட் ஒன்று வச்சுருக்காங்க, அதை நீங்கள் பாஸ் பண்ணால் தான் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதை வச்சு தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போ வந்து இனிமேல் நம்ம நினச்ச மாதிரிலாம் பண்ண முடியாது. வேற நீங்கள் பழைய வண்டியை எடுத்துகிட்டு அவங்க நீங்கள் ஆல்டர் பண்ணுறது எப்போதும் போல் நீங்கள் பண்ணலாம், அதுக்கு ஏன்னா ஆல்ரெடி பேப்பர்லாம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும், நீ அதை உள்ள ரினோவேட் தானே பண்ண போகிறீங்க, ஸோ அது வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அது அதுவும் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள், புது வண்டியிலையும் பண்ணுறோம். அண்ட் வந்து இப்போ நாங்கள் வந்து அடுத்த ஒரு பிஸ்னஸில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ மொபைல் கோச்சஸில் டாய்லெட் போடுறோம், ஸ்லீப்பர் பஸ் இருக்குல்ல அதில் வந்து பர்த் பஸ்ஸில் வந்து டாய்லெட்ஸ் வந்து எலக்ட்ரிக் டாய்லெட்ஸ் இம்போர்ட்டட் டாய்லெட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறோம். ஏன்னா இந்த நைட் ட்ராவல்ஸ் பஸ்ஸு பூரா பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பெங்களூரோ திருச்சியோ அல்லது மதுரையோ போகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த டாய்லெட்டுக்காக நடுவில் ஒரு இடம் நிப்பாட்டுறோம்ல, அது மாதிரி கேவலமான இடம் உலகத்துலேயே இருக்காது, மகா கேவலமாக இருக்கும் அந்த டாய்லெட்டு, அது ஹைஜீனிக்காகவே இருக்காது, பர்டிகுலர்லி ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், கேர்ள் சைல்டுக்கும் விமனுக்கும் வந்து அது ரொம்ப ரிஸ்கி அண்ட் இதுவும் கூட. அதனால இப்போ நாங்கள் வந்து பஸ்ஸுக்குள்ளேயே அந்த டாய்லெட் வைக்கிறது வந்து எல்லா கம்பெனியும் போட ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த கான்ட்ராக்ட் நான் எடுத்திருக்கேன், பெங்களூரில் ஒரு ஆஃபீஸ் இருக்கு நமக்கு, இப்போ அங்கே ஒரு வீடு இருக்கும், அங்கே ஒரு தனி செட் ஆஃப் லேபர்ஸ் வச்சு மெட்டீரியல் வந்து இம்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அது கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டு இருக்காது. ஸோ உங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல எந்தெந்த மாதிரி வேலையெல்லாம் சார் நடக்குது? நாங்கள் வந்து இந்த கேரவன் வந்து 3 விதமாக ரெடி பண்ணுவோம், ஒன்று வந்து உடன் ஃபினிஷிங், இன்னொன்று வந்து அலுமினியம் காம்போசிட் பேனல் ஃபினிஷிங், இன்னொன்று வந்து எஃப்ஆர்பி ஃபினிஷிங். இது வந்து உடன் ஃபினிஷிங், ஆனால் அது உடன் மாதிரியே தெரியாது, ஏன்னா இதில் வந்து நாங்கள் சன்மைக்கா போடுறது கிடையாது, லேமினேட்ஸ் போடுறது கிடையாது, இது வந்து பெயிண்டிங் பண்ணுறோம், இது வந்து 7 லேயர்ஸ் கோட்டிங் இருக்குது இதில். வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபில்லர்னு ஒன்று சொல்லுவோம், அதாவது பிளைவுட் வச்சுட்டு அது மேலே அந்த பிளைவுட்ல சின்ன சின்ன கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அது எங்கேயுமே இதில் தெரியாது பாருங்க, எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு பாருங்க. ஸோ முதல்ல வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த ஃபில்லர்னு ஒன்று போட்டு ஃபில் பண்ணுவோம், அந்த அந்த சின்ன சின்ன கேப்பெல்லாம் அது ஃபில் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் ப்ரைமர் அடிப்போம், அதுக்கப்புறம் வந்து இந்த இன்செக்ட் கோட் அடிப்போம் மூணாச்சா, நாலாவது வந்து பேஸ் பெயிண்ட், அஞ்சாவது வந்து மறுபடியும் தேய்ச்சிட்டு இந்த பெயிண்ட் எங்கெல்லாம் பேட்ச் பேட்சாக இருக்கோ அதெல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ப்ரைமர் கோட் அடிப்போம், ஆறாவதாக வந்து ஃபினிஷிங் கலர் பண்ணுவோம், ஏழாவதாக வந்து ப்ரொடெக்டிவ் கோட் அடிப்போம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷ் வருது, என்னென்னா ஒரு ஒரு ஃபினிஷ்க்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் கேப் விடணும் அது காயிறதுக்கு.
அதனால அண்ட் ஒரு கட்டடத்துக்குள்ள உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற ஃபீல் தான் கிடைக்குது. ஆமாமா, அதுதான் நாய்ஸஸ் எதுவுமே வராது. அதுக்கு உள்ள வந்து பின்னாடியே வந்து நம்ம வந்து சவுண்ட் ப்ரூஃப், வெதர் ப்ரூஃப் எல்லாமே அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணியிருக்கோம் நம்ம. அதுலேயே நிறைய மெட்டீரியல் இருக்குது. நீங்கள் சாதாரண தெர்மோகோலை வச்சும் ஃபில் பண்ணலாம், இது ரக்கான் ஃபைபர்னு இருக்குல்ல அது வச்சு ஃபில்லப் பண்ணலாம், கிளாஸ் உல் வச்சு ஃபில்லப் பண்ணலாம், அண்டு பஃப் கோட்டிங் இருக்குது, பாலியூரிதீன் ஃபோம் கோட்டிங் அது வச்சு ஃபில் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த வெளியில் இருக்கிற வெயிலோ அல்லது சத்தமோ உள்ளே நமக்கு கேட்காது, தெரியாது. அண்ட் இது வந்து கிளீனிங் இஸ் வெரி ஈஸி. ஸோ அதனால நம்ம ஒரு ஷாம்பு போட்டு ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணால் போதும். இது வந்து உடன் ஃபினிஷிங். அடுத்தது அலுமினியம் காம்போசிட் பேனல் ஃபினிஷிங். ஸோ அதுவும் பண்ணுறோம். அது இல்லாமல் எஃப்ஆர்பி ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக் பாலிமர்னு சொல்லுவாங்க, அதுவுமே நாங்கள் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இங்கே ஒரு அர்பேனியான ஒரு வண்டி இருக்குது, அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ எஃப்ஆர்பியில் தான் பண்ணுறோம். அது ஒரு பெங்களூர் கஸ்டமருக்கு நாங்கள் பண்ணுறோம். ஸோ அது பண்ணுறோம். அதுக்கப்புறம் கேட்டுருவாங்க எனக்கு தெரியாது. அவங்க வந்து இந்த யூடியூப்ல இந்த நெட்ல எல்லாம் பார்த்துட்டு ஒரு 1000 படத்தை கொண்டாந்து நம்மள்ட்ட கொடுப்பாங்க, கொடுத்துட்டு இது மாதிரி பண்ணுங்கம்மா, இதெல்லாம் வந்து ஃபாரின்ல இருக்கிற வண்டி, இந்த மெட்டீரியல் நம்மள்ட்ட கிடையாது. ஸோ இந்த ஃபினிஷ்லாம் நான் உங்களுக்கு பண்ணி தரேன், இதுக்கு என்ன காஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கன்வின்ஸ் பண்ணோம்னா அவங்க ஓகேம்பாங்க. அது அந்த ஃபினிஷும் நம்ம பண்ணி கொடுப்போம். சூப்பர் சார். இப்போ ஒரு கேரவனுக்கு நாள் வாடகை மாத வாடகை எப்படி நிர்ணயிக்கப்படுது சார்? நாள் வாடகை தான் 90%. மாத வாடகைக்கு நாங்கள் பெரும்பாலும் கொடுக்கறது இல்லை. ரீசன் என்னென்னா, அது ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகுனா 10 நாள் தான் யூஸ் பண்ணுவாங்க, 20 நாள் உங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும், ஐயோ மாத வாடகை கொடுக்குறமேன்னு அவங்களுக்கு தோணும். ஓகே. ஸோ அது இந்த மாதிரிலாம் வரும். அதனால நாங்கள் தெளிவாக கேட்டுக்குவோம். ஸோ மாத வாடகைன்னா இவ்வளவு, இதுன்னா இவ்வளவுன்னு. இப்போ எலெக்ஷன் கேம்பெயின் எடுக்கிறவங்க மாத வாடகைக்கு தான் எடுப்பாங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டீசல் அவங்க போட்டுக்குவாங்க. ஓகே. நம்ம வாடகையும் டிரைவருக்கான சம்பளமும் மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே. டீசல் நீங்கள் ஏன்னா எவ்வளோ கிலோமீட்டர் போவாங்கன்னு நமக்கு தெரியாது, நீங்களே ஃபில்லர். நான் டேங்க்கை ஃபில்டு டேங்க் கொடுக்குறேன், நீங்கள் ரிட்டர்ன் பண்ணும்போது எனக்கு ஃபில்டு டேங்க் கொடுத்துருங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ நாளைக்கு எவ்வளோ வாடகை? அது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 5,500 10,000 வரைக்கும் வாடகை இருக்குது. 10,000 வரைக்கும் கூட இருக்குது. வண்டியோட கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வாடகை வந்து மாறுபடும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் டேஸு. ஓகே. நீங்கள் ஒரு நாள் எடுத்தீங்கன்னா மாம்பழமே ஒரு மாம்பழமாக எடுத்தால் ஒரு ரேட்டு, ஒரு டஜனாக எடுத்தால் ஒரு ரேட்டு இல்லையா? சப்போ நீங்கள் ஒரு நாள் வாடகை எடுத்தீங்கன்னா இவ்வளவு, ஒரு மாதம் வாடகை எடுத்தீங்க அல்லது 20 நாள் ஒரு படம் ஃபுல்லாக ஷூட்டிங் எடுத்தால் அது இவ்வளவு. ஸோ அது அது வந்து ஃபிக்ஸடாக சொல்லவே முடியாது. ஓகே. அது மாறிக்கிட்டே இருக்கும், அந்த நம்பர் ஆஃப் டேஸ்க்காகவும் டைமுக்காகவும் மாறும் அது. சூப்பர் சார். சார், இப்போ வண்டி வாடகை பெற்றது இல்லாமல் டிரைவர் அரேஞ்ச்மெண்ட்ஸும் நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க? கண்டிப்பாக நாங்கள் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ இது நார்மலாக ஒரு பஸ் சீட்டட் பஸ் ஓட்டுற மாதிரி எல்லா டிரைவரும் இதை ஓட்ட முடியாது. வண்டி ஓட்டுறது எல்லாம் ஒரே மாதிரி தான் ஓட்டுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்களை பராமரிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் மோட்டர்னு ஒன்று வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரெஷர் மோட்டர். நீங்கள் வந்து வாஷ் பேசினை ஓப்பன் பண்ணிங்கன்னா மோட்டர் ஆன் ஆகும், தண்ணி ஃபோர்ஸாக வரும். டேப்பை க்ளோஸ் பண்ணிங்கன்னா மோட்டர் ஆஃப் ஆகிடும். இது வந்து இப்போ வீட்லேயுமே இந்த ப்ரெஷர் பம்ப்ஸ் போடுறாங்க, ஆனால் அது வந்து 220 வோல்ட் கரண்ட்ல நீங்க போடுறதுனால ஒரே இடத்துல இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அந்த மோட்டர் இதில் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அது ஜெர்க்கில் வந்து அதில் வந்து என்னன்னா ஒரு சென்சார் இருக்கும். அந்த சென்சார் வந்து நீங்க பைப் இது பண்ணும் போது ஓப்பன் ஆகும், பைப்பை க்ளோஸ் பண்ணா திருப்பி சென்சார் வந்து இந்த இடத்துல நின்றுக்கும். ஒரு ஸ்பிரிங் ஆக்ஷன் மாதிரி தான் அது. வீட்டில் பெர்மனண்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. இந்த வண்டி மூவ்மெண்ட்லேயே இருக்குல்ல, நீங்க என்ன ஆகும்னா அந்த சென்சார் வந்து வண்டி மூவ்மெண்ட்ல பறக்குன்னு அது வெளியே போயிடும். அப்ப திருப்பி தண்ணி ஆட்டோமேட்டிக்கா மோட்டர் ஓட ஆரம்பிச்சிடும். மோட்டர் ஓடும் போது நீங்க பைப்பை திறக்கலன்னா பஸ்ட் ஆயிடும். ஸோ நீங்க அந்த ப்ராடக்ட் வந்து இதுக்கு அப்ளிகபிள் ஆகாது. வீட்டில் போடுற ப்ரெஷர் பம்ப் இதுக்கு ஒத்துவர. இது வந்து டிசி ஆப்ரேட்டடு டைரக்ட் கரண்ட் ஆப்ரேட்டிங் மோட்டர் தான் இதில் போட முடியும். ஏன்னா பேட்டரியிலேருந்து கனெக்ட் பண்ணணும், அண்டு இந்த ஜர்க்கை தாங்கக்கூடியதாக அது இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஆட்டோமொபைலில் கம்ப்ளீட்டாக மாறுபடும். இப்போ நீங்க இப்போ இந்த லைட் பார்க்குறீங்க, இந்த ஏசி பார்க்குறீங்கல்ல, இது நார்மலாக வீட்டில் போடுற ஏசி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இல்லை, ஏன்னா இதுக்கு பின்னாடி அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோம். இது வந்து வீட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு இடத்துல அசையாமல் இருக்கும், 10 வருஷம் ஆனாலும் அது அப்படியே இருக்கும். இது இது நீங்கள் மூமெண்ட்டில் இருக்கிறப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற டியூப் எல்லாம் மூமெண்ட்டில் இருக்கும். காப்பர் டியூப், அந்த கேஸ் டியூப் எல்லாம் மூமெண்ட்டில் இருக்கும். அது கிராக் விட்டுரும், அது வழியாக கேஸ் போயிடும், அப்போ ஏசி வராது. அப்போ இது ஃபுல்லாக நான் பிரிக்கணும். பிரிச்சுட்டு அந்த டியூபை எடுத்து எல்லாத்தையும் பண்ணணும். அப்போ ஒரு தடவை பிரித்து எடுத்தால் இது ஃபினிஷிங் என்ன வரும், இல்லை என்ன செலவு, எவ்வளோ நாள், அப்போ இதுக்கான மெஷர்மெண்ட்ஸை பண்ணணும். இது எவ்வளோ ஜெர்க்கு வந்தாலும் தாங்கக்கூடிய மாதிரி அதை நாங்கள் வந்து டிசைன் பண்ணணும். ஸோ இதனுடைய சேலஞ்சஸ் வந்து அதிகம். ஒரு டிரைவருக்கு இது தெரியும், அதனால இந்த வண்டியை வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகணும், எந்த பள்ளத்தில் எப்படி இறக்கணும், இது என்ன பிரச்சனைனா அந்த பிரச்சனை வந்து அவன் தான் ஃபேஸ் பண்ண போகிறான், அவனு கிளீனர் தான் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால இதுக்கு வந்து நாங்கள் ட்ரெயின்டு டிரைவர் வந்து நாங்கள் கொடுக்குறோம், அவங்களால மட்டும்தான் இதை ஹேண்டில் பண்ண முடியும். சரி, இப்போ ஷூட்டிங் முடிச்சு கேரவன் வந்து உங்கள் ஷெட்டுக்கு வந்துடுமா? அப்படி வரும்போது வந்து அப்படியே சேஃபாக பாதுகாப்பாக இருக்குமா, இல்லை அதில் டேமேஜஸ் எல்லாம்
அது இருக்கும் சார். என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சினிமாவில் மட்டும்தான் எல்லா வினோதமும் நடக்கும். ஒரு 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 சந்துக்குள்ள காரே போகாது, அங்கே கேரவன் எடுத்துட்டு என்ன எப்படிங்க போகும், அது திரும்பாதுங்க அப்படின்னா, இல்லை எனக்கு தெரியாது ஆர்டிஸ்ட்லாம் நான் அவ்வளோ தூரம் நடக்க வைக்க முடியாது, நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வாங்க அப்படிமா. இந்த டிரைவருக்கு வேறு ப்ரெஷர் தாங்காமல் என்ன பண்ணுவோம், அது உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவோம். எப்படியோ திருப்பி எடுக்கும்போது எல்லாம் நாமும் போயிடுவான், இப்போ யாருமே இருக்க மாட்டான். இப்போ எடுக்கும்போது அப்படி ஃபுல்லாக உரசிடுவான் சைடில். ஒரு சைடு பெயிண்டிங் பண்ணணும்னா எனக்கு எடுத்துகிற 50,000 ரூபா வந்துடும். ஆமாம், ஃபுல்லாக, ஏன்னா அந்த ஸ்க்ராச் பண்ண இடத்த மட்டும் எங்களால் பண்ண முடியாது, என்டையர் ஏரியா ஃபுல்லாக திருப்பி ரீபெயிண்ட் பண்ணணும், அப்போ தான் அது மேட்ச் ஆகும். ஸோ அதுக்கு பேஸ்ட் பார்க்கணும், அதுக்கு லேபர், அதுக்கு வண்டி 4 நாள் நிற்கும், இதெல்லாம் இது மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அப்புறம் மேலே ஹைட்டு, அதில் டேங்க் மேலே வச்சுருப்போம், மேலே இபி கேபிள் தட்டி விட்ருவோம், அதை அத்துட்டு வந்துடுவான், அந்த ஏரியாக்காரெல்லாம் வண்டியை பிடிச்சி வச்சுக்குவான். ஏ நிறைய ப்ராப்ளம் இது, பட் ஓகே. ஸோ அது அதுக்கெல்லாம் தயாராக இருக்கும். இப்போ வந்து அதனால் இந்த மாதிரி சின்ன இடங்களில் வரதாக இருந்தால் நாங்கள் முதலே டிரைவர் அனுப்பிச்சு நாங்கள் பார்த்துருவோம், ட்ரெயின்டு டிரைவர், நம்மளோட ரெகுலராக இருக்கிற டிரைவர் அனுப்பிச்சு, டே அங்கே இந்த வண்டி போகுமான்னு பார்க்குறோம், இந்த வண்டி கேட்குறாங்க, இந்த வண்டி ஹைட்டுக்கு மேலே போயிடுமான்னு பார்த்துறோம், அவன் போய் பார்த்துட்டு வந்து ஓகே சார் போயிடுமா. அப்பவும் நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த அந்த கரெக்டாக அந்த ஏரியாவோட உள்ளே போனோம்னா வெளியில் நிப்பாட்டிட்டு ஒரு தடவை போய் அந்த வண்டியை ஓட்டிட்டு போகிற டிரைவர் ஒரு தடவை பார்த்துருவோம், பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருந்தால் தான் உள்ளே எடுத்துகிட்டு போவோம், இல்லைனா எனக்கு வாடகை வேணாம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம், வேறு வழி கிடையாது. இல்லை நாங்கள் நிறைய அந்த மாதிரி லூஸ் பண்ணியிருக்கோம், இதுக்கு 6,000 ரூபா வாடகை கொடுப்பான், அதை போய் இடிச்சுட்டு வந்து செலவு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா வந்துடும், என்ன பிரயோஜனம். ஸோ அதனால் இப்போலாம் கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருக்கும். ஸோ இந்தியாவுக்குள்ள வெளியூர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து கேரவனை அனுப்புறீங்க இல்லையா, ஸோ அங்கே என்ன மாதிரியான சேலஞ்சஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? என்னென்னா இப்போ இங்கே சென்னையில் வந்து எங்களுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் எங்கள் ஷெட்டுக்கு வந்துடும், அது ஏசி பிரச்சனையோ இல்லை வந்து ஒரு பேட்டரி பிரச்சனையோ, அல்லது நாங்களே கூட அந்த பேட்டரியை ஸ்பாட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருவோம், டெக்னீஷியன் அங்கே அனுப்பிச்சிருவோம், தண்ணி வந்து இங்கே எங்கள்கிட்ட எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குது, அதை ரெடி பண்ணிக்குவோம், அந்த டிஸ்போஸ் கிரே வாட்டரை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான இடம் இருக்குது, நாங்கள் அதை கரெக்டாக பண்ணிவிடுவோம். இது வெளியூருக்கு போகும்போது இவன் என்ன பண்ணுவான், ரோட்டில் தானே இங்கே வயல் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், அந்த கிரே வாட்டரை திறந்து விட்ருவான், எங்கே தான் இருந்து வருவான்னு தெரியாது, அந்த வயலில் இருக்க முடியாது, ஏன் இதில் எப்படி திறந்து விட்டான்னு சண்டை போடுவான். ஸோ இது இதுக்கெல்லாம் இடம் தேடணும், தண்ணி ஏற்றுறதுக்கு இடம் தேடணும், இந்த வண்டியை சேஃபாக நிப்பாட்டுறதுக்கு இடம் தேடணும், இவன் ஒரு இடத்துல நிப்பாட்டு லாட்ஜில் போய் படுத்துருந்தானா நைட்டு இந்த டிவியெல்லாம் வந்து கடத உடச்சி எடுத்துகிட்டு போயிடுவானுங்க, அதுக்கெல்லாம் வந்து வண்டியிலே ஒரு கிளீனர் படுத்துருக்கணும், இது மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து வெளியூர் போகும்போது வரும். சரி, இந்த முன்னாடி பேசும்போது மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டம்னு சொன்னீங்க, இந்த மெயின்டெனன்ஸ் பற்றி இருக்கக்கூடிய சவால்கள் பற்றி கேட்டு அதான் இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இந்த ஏசியை மெயின்டைன் பண்ணுறது இது ஒரு டிஃபிகல்ட்டி. அப்புறம் இந்த ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா இது வந்து உடன் ஃப்ளோரிங் போட்டிருக்கோம், இதில் வந்து என்னென்னா தண்ணி பட்டால் ஒன்றும் ஆகாதுன்னு அவன் சொல்லுவான், ஆனால் அதுக்கு உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவானுங்க, ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி கொத்த கொத்தன்னு ஊற்றி தொடப்பான், அது கொஞ்ச நாள் என்ன ஆகுனா அது அப்படியே ஊறி போய் அப்படியே மேலே வந்துடும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலராக டேங்க்ஸ் வந்து கொஞ்ச நாளில் போயிடும், செப்டி டேங்கோ ஃப்ரெஷ் வாட்டர் டேங்கோ தண்ணி நின்றுட்டே இருக்குல்ல அது இதுவாகிடும், அதுக்கப்புறம் அதை மாற்றணும். அப்புறம் வந்து இந்த லைட்ஸு இதெல்லாம் வந்து அதுக்கு என்ன தான் ஸ்டெபிலைசர் போட்டிருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் ஸ்டெபிலைசர் கனெக்ஷன் போயிருக்கும் அதை பார்க்கவே மாட்டான், உடனே கொண்டே கனெக்ட் பண்ணிடுவான், அது சடனாக வர்ற பவரில் அது எல்லாம் மொத்தமாக எல்லா லைட்டும் காலியாகும், அப்புறம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி மாற்றணும். இதெல்லாம் இங்கே லோக்கலில் இருந்தால் பிரச்சனை இல்லை, வெளியூராக இருந்தால் இங்கேருந்து எங்கே ஆரம்பிச்சா தான் அவனுக்கு தெரியும் கரெக்டாக அதை எப்படி மாற்றணும்னு. ஸோ இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிக் டிவிடன்ஸு தான். இப்போ ஆரம்பத்தில் ரொம்ப இருந்தது, இப்போ வந்து அந்த அனுபவம் வந்ததுனால அது என்னெல்லாம் பிரச்சனை வருங்களா முன்கூட்டியே கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை அப்படியே நல்லிஃபை பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். சரி, இந்த ஃபீல்டில் பல ரிட்டர்ன் வர்றது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பெரிய சவால் தான், அந்த விஷயத்தெல்லாம் எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், சினிமாக்காரனோட செக்கு மட்டும் தரையில் போட்டாலே பவுன்ஸ் ஆகும், பேங்க்குக்கு போய் பவுன்ஸ் ஆக வேண்டாம், தரையில் போட்டாலே பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ அது அதில் இப்போ வந்து கொஞ்சம் அது கம்மியாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு அசோசியேஷன் வச்சுருக்கோம், தமிழ்நாடு கேரவன் ஓனர் அசோசியேஷன், அதுக்கு நான் தான் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். ஸோ இப்போ என்னோட கம்பெனியில் பெண்டிங் வச்சுட்டு இன்னொரு கம்பெனியில் அவங்க கேரவன் எடுக்க முடியாது, அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, அது எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி அவங்க எடுக்க முடியாது. என்னென்னா நாங்கள் எங்கள் குரூப்பில் போட்டுருவோம், இந்த கம்பெனியில் எனக்கு இவ்வளோ ரூபா பணம் வர வேண்டியது இருக்குது, யாரும் வண்டி அனுப்ப வேண்டாம் அப்படின்னு எங்கள் குரூப்பில் போட்டுருவோம், யாருமே அனுப்ப மாட்டாங்க. சுற்றி சுற்றி அவன் ஹைதராபாத்லேருந்து கூட, ஏன்னா நாங்கள் இங்கே தான் ஹைதராபாத்தி உங்களுக்கும் சொல்லிவிடுவோம், வண்டி கொடுக்காதீங்க இந்த மாதிரி எங்களுக்கு பெண்டிங் இருக்குன்னு, அதே மாதிரி அவங்களோட வண்டி இங்கே வந்தாலும் அந்த பிரச்சனை வருதில்ல, அதனால் அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒத்து வந்துடுவாங்க. அது கர்நாடகா அசோசியேஷனாக இருந்தாலும் சரி, கேரளா அசோசியேஷனாக இருந்தாலும் சரி, ஹைதராபாத் அசோசியேஷன், தெலுங்கானா அசோசியேஷனாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே இப்போ ஒரே ஃபேமிலியாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு கேரவன் நிறுவனத்தில் ஏமாற்றிட்டு இன்னொரு கேரவன் நிறுவனத்தில் வண்டி அவங்க எடுத்துட முடியாது. அதனால் இப்போ வந்து ஓரளவு அந்த விஷயங்கள் வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கு, முன்னாடி இருந்த அளவு இப்போ இல்லை.
எல்லா பிஸ்னஸ்லையுமே அந்த பேட் டெட்ஸ் இருக்க தான் செய்யும். அது வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை குறைக்கிறதுக்கான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். நல்ல ஐடியா சார். ஆமா சார், இங்க உங்க கம்பெனில எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? உங்களுடைய வருட டேர்ன் ஓவர்னா என்ன சொல்றீங்க? இயர்லி டேர்ன் ஓவர். இப்போ இது டேர்ன் ஓவர் வந்து எப்படின்னா ரெண்டு மூணு விதமாக இருக்குது. நாங்கள் மேனுஃபேக்சரிங் தனியாக ஒரு டேர்ன் ஓவர் வரும், வாடகைக்கு விடுறது தனியாக ஒரு டேர்ன் ஓவர் வரும், அப்புறம் சப்கான்ட்ராக்ட் எடுத்து ஓட்டுறோம் அது ஒரு தனியாக டேர்ன் ஓவர் வரும். அப்படி பார்த்தா 7 crores ஒரு கம்பெனிக்கு வரும். அப்போ மூணு கம்பெனிக்கு ஒரு 20-25 crore டேர்ன் ஓவர். அந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு பர்மனெண்ட் எம்ப்ளாயின்னு ஒரு மொத்தமே 5 பேர் தான், மற்ற இதெல்லாம் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் தான். ஏன்னா ஒரு அக்கௌண்டன்ட், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேனேஜர், ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர், ஒரு என்ன சொல்றது, ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டாஃப், இதெல்லாம் இந்த 4 பேர் தான் பர்மனன்ட் எம்ப்ளாயி. மற்ற எல்லாருமே வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் தான். டிரைவர்ஸ் எல்லாமே கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் தான். ஸோ 20 வண்டிக்கு 20 டிரைவர், 20 கிளீனர் இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு 40 பேர், அதுக்கப்புறம் எங்கள் ஸ்டாஃப் ஒரு 5 பேர், அப்படி பார்த்தா 45-50 பேர் இருப்பாங்க. பட் அவங்களாம் சேலரிடு எம்ப்ளாயிஸ் கிடையாது. சேலரிடு எம்ப்ளாயிஸ்னா ஒரு 4-5 பேர் தான். ஸோ மற்ற எல்லாருமே அந்தந்த கான்ட்ராக்ட், அந்தந்த ப்ராஜெக்ட் வருவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கான சம்பளத்தை வாங்குவாங்க, போயிட்டே இருப்பாங்க. அண்ட் டிரைவர்ஸ் வந்து நாங்கள் எப்போவுமே பர்மனெண்ட்டாக வச்சுக்கிறது கிடையாது. இருக்க மாட்டாங்க அவங்க, கொஞ்ச நாள் இதில் இருப்பாங்க, கொஞ்ச நாள் வேறு கம்பெனிக்கு போவாங்க, இல்லை வேறு இதுக்கே போயிடுவாங்க, இண்டஸ்ட்ரிக்கே போயிடுவாங்க. ஸோ அது டிரைவர் வந்து ஒரு பெரிய சேலஞ்சு தான். நீங்கள் ஒரு மல்டி டேலண்டட் கை சார், அதில் ஆக்டிங்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அந்த டிராவல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நிறைய ஆங்கராக டிவியில் முன்னாடி வேலை பார்த்துருக்கிறதுனால எனக்கு கேமரா ஃபியர் கிடையாது. அதனால் அவங்க அதே மாதிரி ஆங்கராக ஸ்டேஜில் நின்று நிறைய பேசி ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் போது மனப்படம்லாம் செஞ்சுலாம் பண்ண முடியாது. அப்படி எக்ஸ்டம்போராக பேசி பேசி பழகினதுனால இவங்க என்ன டைலாக் கொடுத்தாலும் அது வந்து என்னால் ஈஸியாக, அது எவ்வளோ இப்போ கத்தி படத்துலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கோ டைரக்டர் சொல்லுவார், இதில் இந்த படத்துலேயே விஜயனாவுக்கு அப்புறம் உங்களுக்கு தான் சார் அதிக டைலாக் அப்படிமாரு. நம்ம ஒரு பிஸ்னஸில் ஆல்ரெடி பல வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கும்போது இத்தனை வேலையும் விட்டுட்டு சும்மா ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால நான் வந்து பெரும்பாலும் ரொம்ப தெரிஞ்ச டீம் கரெக்டாக கூப்பிடுவாங்க, அந்த டயத்துக்கு விட்டுருவாங்க, தெரிஞ்சால் தான் அக்செப்ட் பண்ணி நடிக்கிறதுக்கு போகிறேன். மற்றபடி எனக்கு ஒரு பேஷன் இருக்குது நடிக்கிறதுக்கு, அது பிடிச்சி நம்ம செய்கிறோம் அவ்வளோதான். ஸோ இப்போ கேரவனில் ஸ்டாஃப்ஸ் வந்து அதிகமாக வந்து ஸ்டே பண்ணுறதுனால அவங்க ரொம்ப ப்ரைவசி அண்ட் சேஃப்டி வந்து ரொம்ப பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி உறுதி பண்ணுறீங்க? பொருள் திருடு போகிறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய சேலஞ்சு. இப்போ வந்து ஒரு ஒரு பணமோ ஜொல்லோ என்ன பண்ணுவாங்க, இந்த ஆர்டிஸ்ட் இப்படியே வச்சு இப்படி இறங்கி போயிடுவாங்க. ஓகே, கொஞ்ச நேரத்தில் காணாமல் போயிடும். இல்லை உங்கள் கிளீனர் தான் எடுத்தான், இல்லை உங்கள் டிரைவர் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வருவாங்க. அது நாங்கள் இப்போ நாங்கள் கிளியராக அதில் லேமினேட் பண்ணி போட்டிருக்கோம். இந்த வண்டிக்குள்ளே யார் ஏறுவா யார் இறங்குவா அப்படிங்கிற கண்ட்ரோல் பண்ணுற ரைட்ஸ் எங்கள்கிட்ட இல்லை. அதனால தயவு செஞ்சு உங்களோட பொருட்களை வண்டியில் வச்சுட்டு இறங்கிட்டு காணாமல் போச்சுன்னா எங்களை கேட்காதீங்க. நீங்கள் வேணால் இந்த வண்டியோட மெயின் டோர் சாவியை நாங்கள் உங்ககிட்ட கொடுத்துட்றோம், நீங்கள் உங்கள் அசிஸ்டண்ட்டிட்ட பூட்டி நீங்களே வச்சுக்கோங்க, நீங்கள் ஷூட்டிங் முடிஞ்சு போகும்போது சாவியை கொடுத்துட்டு போங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ எல்லாத்துலேயுமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு ஒட்டிடுறோம். என்னென்னா இது ஒரு ஷூட்டிங்குள்ளே ஒரு ஷூட்டிங் நடக்கும்போது உள்ள ஒரு ஆர்டிஸ்டையோ டைரக்டரையோ பார்க்குறதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வருவாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆட்கள் வருவாங்க, சாப்பாடு கொடுக்குறவங்க வருவாங்க, சில சமயம் ஃபேன்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. இப்போ அவங்க எல்லாம் போயிடுவாங்க, திடீர்னு பார்த்தா அங்கே ஸ்பாட்டில் வந்து ஒரு பரபரப்பாக ஒரு சீன் எடுத்துகிட்டு இருப்பாங்க, எல்லாம் அங்கே நின்றுட்டு இருப்பான், இங்கே வண்டிகிட்ட யாருமே இருக்க மாட்டான். ஈவன் நம்ம கிளீனர் கூட சம்டைம்ஸ் கிளீன் மனுஷன் தானே, அங்கே என்னடா நடக்குதுன்னு பார்க்க போயிடுவான். இந்த டிரைவர் உள்ள வந்து கேபினில் தூங்கிட்டு இருப்பார் அவர், ஏன்னா காலையில் 4 மணிக்கு வண்டி எடுப்பாங்க, 4:30 மணிக்கு அவன் கொஞ்சம் தூங்கிட்டு இருப்பான் இவனை பார்த்துக்க சொல்லிட்டு. இப்போ வண்டிகிட்ட யார் இருக்க, இதை பயன்படுத்தி பப்ளிக்லேருந்து ஒருத்தன் வந்து உள்ள அப்படியே பரபரன்னு பார்த்து கையில் என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு போயிடுவான். பர்டிகுலராக மொபைல்ஸ், நிறைய மொபைல். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய டார்ச்சர். இது வந்து பணம் பொருள் திருடு போகிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் எல்லா கேரவனுக்குமே இது இருக்குது. சார், இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரியான காம்படிஷன் இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு அது இருக்குது? நான் ஆரம்பிக்கிறப்ப காம்படிஷன், ஏன்னா பார்த்தீங்கன்னா நாலேஜே பெருசாக கிடையாது யாருக்கும், அதனால காம்படிஷனும் கிடையாது, அதனால வந்து ஓரளவு ஒரு பேர் வாங்கிட்டோம். இப்போ காம்படிஷன் ஹெவி காம்படிஷன் இருக்குது. நான் வந்தப்போ மொத்தமே ஒரு 9 கேரவன் தான் இருந்துச்சு இண்டஸ்ட்ரியில் என்னோட சேர்த்தே. ஆமாம், இப்போ கிடந்த 120 கேரவன் இருக்கு. அதனால காம்படிஷன் எல்லா பிஸ்னஸ்லேயும் நடக்கிற மாதிரி அதுக்கான காம்படிஷன் வரதான் செய்யுது. ஆனாலும் நாங்கள் முன்னாடியே வந்துட்டதுனால எங்களுக்கு ஒரு ஒரு பேரும் ஒரு கான்டாக்டும் இருக்குது, அந்த ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, அண்ட் வந்து நமக்கான நாலேஜும் இருக்கிறதுனால, அது வண்டியை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது ஏதோ அப்படி போயிட்டே இருக்குது.
பட் இந்த காம்படிஷனால கொஞ்சம் விலை குறைஞ்சிக்கிட்டே வர்றது அந்த சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கதான் செய்யுது. இங்க இருக்க வண்டியெல்லாம் பாத்தீங்கன்னா பெருசு பெருசா கேரவன் தான் இருக்கு. ஸோ சின்ன வண்டிகளுக்கும் நீங்க பண்ணி கொடுக்கறது உண்டா, இல்ல இண்டிவிஜுவல்ஸ் ஏதாவது கேட்கறாங்க அவங்க ஓன் வண்டிக்கு நாங்க பண்ணி கொடுங்க கேட்டா அதுவும் பண்றது உண்டு சார்? இப்ப நிறைய பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் கஸ்டமைஸ்டு வெஹிக்கிள். நாங்க வந்து ரீசெண்டா ஒரு மூணு வண்டி பண்ணோம். ஒண்ணு வந்து மொபைல் பொட்டிக்கு ஒண்ணு பண்ணோம், துணி நகரும் துணிக்கடைன்னு சொல்லிட்டு அது ஒண்ணு. அதுக்கடுத்தது வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து மொபைல் கிச்சன் பண்ணோம், அவர் ஒன்லி கிச்சன் மட்டும் வந்து பண்ணி கொடுத்தோம். அதுக்கடுத்து இன்னொருத்தருக்கு வந்து ஒரு டென்டல் டாக்டருக்கு மொபைல் டென்டல் கிளினிக் ஒன்று பண்ணி கொடுத்தோம். இன்னொரு டாக்டருக்கு வந்து லேபர் ரூம் பண்ணி கொடுத்தோம். அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து சில சமயம் அவங்க டிராவல் பண்ணுற ஸ்டேஜில் கூட இருக்க மாட்டாங்க, உடனே அங்கே வீட்டு வாசல்லையே நிப்பாட்டி அங்கேயே வண்டிக்குள்ளேயே பிரசவம் பார்க்குற மாதிரி அவங்களே எக்யூப்மெண்ட்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. நாங்கள் அவுட் சைடு ஸ்ட்ரக்சர் இன்டீரியர்லாம் நாங்கள் பண்ணி ஏசி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் அவங்க கொடுக்குற அந்த லேபர் பெட்டு இதெல்லாம் வந்து இது பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அதை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அந்த மாதிரியும் பண்ணுறோம். ஸோ சி இந்த கேரவனை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லாமே எவ்ரி சிங்கிள் வெஹிக்கிள் இஸ் கஸ்டமைஸ்டு வெஹிக்கிள். சூப்பர். ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது, ஒவ்வொரு வண்டியும் கஸ்டமைஸ்டு தான். ஸோ ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்து ரிலாக்ஸ் கேரவன்லேயே வந்து உங்களுடைய கேரவன் பிஸ்னஸை ரொம்ப அழகாக பேசி முடிச்சோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐகனையும் கிளிக் பண்ணிடுங்க.